இந்த மாதிரி ப்ரீஸா இருக்கற ஒரு மூமெண்ட் தான் இன்னைக்கு நிஷா எபிட்டட் பண்ணும் போது என் மனசுக்குள்ள இருந்த மூமென்ட் மனுஷன் தோன்றின காலத்துல இருந்தே என்ன எடுக்க மரச்சக்க தான் பயன்படுத்தியிருக்கான் அதான் அம்மணி நாட்டு மறைச்சக்கெண்ணெய் இந்த சுவைக்கு எந்த சுவையும் நீடாகாது ஏன்னா இது இயற்கையின் சுவை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் நம்மளோட எண்ணெய் நமக்கான எண்ணெ அம்மணி நாட்டு மறைச்சக்கெண்ணெய் வணக்கம் நான் சந்தன தரோணாச்சாரியார் ஆச்சாரியார் எஸ் டி எம்பையர் வழங்கும் பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வாட்சிங் யூ டே நம்பர் செவன்டி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா எழுபது நாள் விடிய விடிய கல்முழிச்சு சில பேர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து லைஃபாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து இந்த ஆஃப்லைன் வெப்சைட்டில் வெப்சைட்ல போயிட்டு இந்த பிக் பாஸ் ஷோ வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் கண்டுக்காமலே ரிவ்யூ மட்டும் கேட்டா போதும் மீம்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அப்படியும் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் ஃபேனுக்கு இந்த ஒரு சீசன் ஒரு பெரிய விருந்தான ஒரு சீசன் தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அந்த ஒரு மூமெண்ட்ஸை வச்சு நிறைய இன்சிடென்ட் வந்து காட்டினாங்க அந்த வேலையில இன்னைக்கு நிஷா ஒன்னே எப்படி ஒரு மூணு வாரம் நாலு வாரமா கணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் அதாவது டபுள் அபிக்சன் நடக்கும் இதுல ஜித்ன ஒலி நிஷா ஒலி ஆவாங்க சொல்லும்போது இன்னைக்கு நடந்துருச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அற்புதமான வெற்றி உங்களோட கொண்டாடுறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னைக்கு என்னதான் இன்சிடன்ட் நடச்சு அப்படி என்னதான் இன்னைக்கு எழுபதாவது நாள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கருத்து கணிப்பு எடுத்து பார்ப்போமே குரூப்பிசம் பேவரட்டிசம் இப்படின்னு ஒரு பேர் வந்து இந்த சீசன்ல அதிகமாக பேசப்படுது அதுல பேவரட்டா இருக்கிற ஒரு கண்டேசனை அதிகபட்சத்தில் அவங்களோட குறைய மறைக்குன்னு நினைச்சா அது பேவரட்டிசம் ஆயிருது ஒரு சின்ன மினி குரூப்புக்குள்ள ஏங்கிற ஒரு டீம் அந்த டீம் வந்து நாமினேஷனும் சரி கேம் கண்ட்ரோல் பண்ற டீமார் அது குரூப் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த வீட்டுல முக்காவாசி பேர் வந்து குரூப் இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து உடைக்கிறதுக்காக தான் கமல் சார் வந்து வார வாரம் வந்து டீம் டீம் ஆடாதீங்க ரெண்டு ரெண்டு பேரால் ஆடாதீங்க தனித்தனியால் ஆடுங்கன்னு அவ பொழுது சொல்லுவாரு பிக் பாஸ் ஷோ வந்து எப்பயுமே என்னைக்குமே இண்டிவிஜுவல் பிளேயர் தான் எதிர்பார்க்கும் ஏன்னா இது எந்த மோல் ஷைன் ஒருத்தன் எவ்வளவு தூரத்துக்கு அவன் கெப்பாசிட்டி வச்சு கேம்லாடுறான் எவ்வளவு ஐடியாலஜிஸ் அவனால கொண்டு வர முடியும் எவ்வளவு கேரஸ்மெட்டிக்கான மூமென செய்ய முடியும் எவ்வளவு கவுண்டர் கொடுக்க முடியும் எவ்வளவு தூரத்துக்கு கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும்னு தனிப்பட்ட கேம் பிளேயோட விஷுவல் தான் இந்த விஷுவல் இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல தனியா ஒத்தையா லாண்டிகிட்டு இருக்க ஒரே பிளேயர் சொன்னா ஆரி மட்டும்தான் இப்போ சமீப காலகட்டத்தில் ரெண்டு மூணு பேர் இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாண்டு இருக்காங்க அதுல வந்து அனிதாவை பார்க்க முடியுது எதுக்கு முன்னாடி வந்து சனம் கூட இண்டிவிஜுவல் பிளேயர் தான் சோ இந்த வீட்டுல இண்டிவிஜுவல் பிளேயருக்கு நல்ல பேர் இருக்கும் போது ஏன் சனம் வெளியாக்குனாங்க இங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கான ஒரு மூமெண்ட் இந்த சனம் வெளியாகிறதுக்கு யார் ரீசன் யாருனால இந்த வேறு வெளியாகினாங்கன்னு கொஞ்சம் பின் நோக்கி பார்த்தோமா எல்லாரோட எஃபிக்ஷன்ல இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க அந்த ஒரு பர்சன் தான் அனிதா இது ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் வேணும் கேட்டிருந்த அனிதா தான் இவ்வளோ கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆமா ரேகா மேடமோட எஃபிஷியனில் வந்து அனிதாவோட பங்கு இருந்துச்சு வேல்முருகனோட எஃபிஷியன்லையும் அனிதாவோட பங்கு இருந்துச்சு தலைவர் சுரேஷோட எஃபிஷியன்லையும் அனிதாவோட பெரிய அளவில் பங்கு இருந்துச்சு சுரேஷ் தாத்தா வெளியாகிறதுக்கு காரணமும் அவரும் சொல்லலாம் அந்த வகையில் சாமி யுக்தா வெளியாகிறது டெஃபினெட்லி அனிதாவோட காரணம் தான் காரணம் தோப்பல் காட்டை தூக்கி சாமியுத்தா உள்ளுக்கு போட்டவாசி அதனால தான் சாமியுத்தா வெளியாகினாங்க தோப்பல் காட்டிலனா அந்த வாரம் அந்த இன்சிடென்ட் இல்லாம போயிருக்கும் எல்லாரும் மறந்து இருப்பாங்க மறுவாரத்தோட இன்சிடன் வந்து கான்சன் பண்ணிருப்பாங்க சாமி யோகா மெயின் ரீசனே அனிதா தான் அதுக்கப்புறம் சனம் சனம் வந்து ஐஎஸ் ஓட்டு வச்சிருக்காங்க அனிதாவோட ஐஎஸ் ஓட்டு சிவானி வந்து பாலாக்காக ரிசர்வ் பண்ணா அந்த அனிதா இல்லாட்டி சனம் எண்டமோஷன் அனிதாவை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க அதனாலதான் சனம் வீட்டு விட்டு விளையாடுனாங்க அனிதா காப்பாத்தினது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் ஏன்னா அனிதா தான் பெரிய லெவல்ல கேம் பேட்டர் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா மூமெண்ட்லயும் அனிதா இருக்காங்க எல்லா எஃபிக்ஷன்லயும் இனிஷியேட் பண்ணுது அனிதா தான் எனக்கு ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் வேணும் சொல்லிட்டு நிலாக்கு இடம் கொடுத்தா கூட அனிதாக்கு ஸ்பேஸ் பத்தாம இருந்தது ஆனா கொஞ்சம் புத்திசாலியா இருந்த இங்க இருக்கிற டேஞ்சரஸான கண்டெஸ்டன் பேர் வாங்குற அளவுக்கு அனிதா அவ்வளவு அழகா இனிஷியேட் பண்ணி கேம் விளாண்டுகிட்டு இருக்காங்க சில நேரங்கள வந்து பிரச்சனை அவங்களே தேடி வருது சில நேரங்கள வந்து அவங்களே அந்த பிரச்சனைக்குள்ள இருக்காங்க எப்படி இருந்தாலும் அனிதா அந்த மூமெண்ட்ல இருந்தாங்கன்னா அந்த வார்த்தோட எஃபிக்ஷன்ல ரிசால்ட்டா வரும் இந்த வேலை சொந்தமாக சுயேட்சையாக கேப்டன்சி கிடைச்ச அனிதாக்கு வந்து ஒரு பெரிய பேவரிசமா இருக்கு இந்த வீட்டுல யாருனால பிக் பாஸ்னால அவருனால வந்து இந்த வீட்டுல இருந்து இவங்களை வெளியாக்க கூடாது ஏன்னா அதுதான் கேம் பிளே அவருக்கு தேவைப்படுற ஒரு ட்ரம் கட் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அதுதான் அனிதா அவங்க கேப்டனை ஆன பிறகு எந்த இடத்துலயும் குறை வைக்க கூடாது லெவலில் போனாங்க ஆனா தப்பு பண்ணது யாரு இந்த வேல் அவங்களை தூக்கி ஜெயில போடாம இருந்தா இந்த ஒரு இன்சிட் நடந்திருக்காரு அதாவது டபுள் டபுள் யாரு அனிதா சொன்னாங்களோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தூக்கி இருக்காங்க சோம்பேறியா இருக்காரு ராஜா வீட்டு கண்ணு குட்டி வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு இவருக்கு எல்லாம் இடம் கிடைக்குது ஆனா எனக்கு இந்த இடத்துல இடம் கிடைக்கலன்னு சொன்னாங்க அவரை தூக்குனாங்க நிஷாக்கா இந்த மாரிலாம் செஞ்சாங்க இந்த மாரிலாம் ரியோ வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னையும் வச்சு ஈக்குவலாக அந்த விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பேசும்போது நிஷாவும் தூக்கிட்டாங்க இதுலே தெரியல இவ்வளோ விட பெரிய டேஞ்சரஸான பிளேயர் யாருமே இல்லை வேல் பிரதர்ஸ் உடஞ்சி நாலு பேரா நிக்கிறாங்க அந்த ஒரு அணி அது வந்து பேரே இல்லை அந்த அணி வந்து ஒரு ஆறு பேரு கிட்ட நிக்கிறாங்க இப்போ வேல் பிரதர்ஸ் வந்து எப்படியாச்சும் டிசைட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற டீம்ல இருந்து ரெண்டு ஃபைனல் கொண்டு போனோம் அந்த ரெண்டு பேர் ஃபைனல் வர போறது என்னோட கணிப்பு படி கண்டிப்பா சோம் ரியோ கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஒரு காட்டை கொடுத்துட்டு அதுல ரெண்டு பேர் கடைசி ஃபைனலுக்கு வர மாட்டாங்கன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க அது யாரா இருக்கும்னு கண்டிப்பா நான் சொல்ல போறது பாலா சிவானி இப்போ வேல் பிரதர்ஸ் ஒரு டீம் இருக்கு இந்த சைட்ல ஒரு பர்டிகுலர் ஒரு டீம் இருக்கு இவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இவங்களும் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்ப இவங்களும் ஒரு டீமா அப்படின்னு கேட்டா அது டீம் கிடையாது அது வந்து அலையன்ஸ் பனிதா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது டீம் கிடையாது அலையன்ஸ் வேர்ல்ட் வார் டூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெர்மனுக்கு வந்து அலையன்ஸ் தேவைப்படுச்சு அப்போ அவங்க யாரு கூட இணைஞ்சாங்கன்னா ஜப்பான் இந்த ரெண்டு வந்து அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மாதிரி நாடு கூட வந்து பிரச்சனையா இருக்க இவங்க பண்ணி இந்த டீம் கூட கூடாங்க கூட ஒரு சண்டை கூட ஒத்து போலாம் அவங்களோட எதிரி ஒரே அணியில தான் இருக்காங்க இப்போ ரியோவுக்கு பிடிக்காத ஒரு பார்ட்டிசிபென்ட் இருப்பாங்க சோமுக்கு பிடிக்காத பார்ட்டிசிபென்ட் இருப்பாங்க

டஃப்ஸ்ட் கான்டெஸ்டன் பாலாவதா தான் இருப்பார் ரொம்ப டேஞ்சரஸான கான்டெஸ்டன் அனிதாவாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நாமினேஷன் இருக்கு இந்த நாமினேஷன் எப்படி செய்ய போறதா தெரியல பிகாஸ் பத்து பேர் இருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா அஞ்சு டு எட்டு பேரை வந்து கொண்டு போய் ஃபைனல்ல நிப்பாட்ட போறாங்க அது யாருக்கு தான் அந்த வாய்ப்பு அமைய போகுது தெரியல ஸோ இன்னைக்குள்ள நாமினேஷனாக கன்ஃபார்மாக இந்த நாலு பேர் இருக்கும் ரியோ அர்ச்சனா அனிதா ஆரி இந்த நாலு பேரோட மட்டும்தான் நாமினேஷன்ல இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அர்ச்சனா எவிட்டட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் யார் எவிட்டட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நீங்க நம்புறீங்களோ கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செஷன்ல தெரிவிங்க அதே நேரத்தில் ரியோ வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து வாதாடி இருந்தார் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜாய்ஸ் யூஸ் பண்ணீங்களா கொடுத்தீங்களான்னு ஆரி வாதம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த இன்சிடென்ட் ரிவ் பண்ணி பார்த்தாலே தெரியுது ரியோ ஹிண்ட் தான் கொடுத்தாரு இந்த பர்டிகுலர் இந்த ஒரு சீன் வந்து பிரீவியஸ் எபிசோட சொல்லி இருந்தேன் இவர் வந்து சொல்றாரு என்ன விஷயத்த செய்யணும் என்ன விஷயத்த செய்ய கூடாதுன்னு இது வந்து நல்ல ஒரு டீம் பிளே இல்லன்னு அது கரெக்டாக கமல் சார் எடுத்து வச்சுட்டார் இதில் அனாவசியமாக கேபி பொங்கிறதுல எந்த ஒரு நியாயம் இல்லை நல்லாவே தெரியுது நல்லாவே ட்ராமாட்டிக்காக ஆடுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே நான் சேஃபா இருக்கணும் ஆனால் இவங்கனால நான் சேஃபா கிடையாது இவங்கனால நான் கேம் பிளே கிடையாது ஆனால் இவங்க கூட தான் நான் ரொம்ப இருப்பேனே இதில் அனிதா சொல்லும் போது இந்த டீம்ல இருந்தேன் நான் தேய்க்க முடியாது தெரிஞ்சு எகிரி அர்ச்சனா சைடில் போனோமா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்கன்னு அந்த ஒரு ஐடியாலஜியில் தான் இந்த பிள்ளை எகிரி குச்சிருக்குன்னு அதை அவங்களால மறுக்கவும் முடியாது ஆனால் இருந்தாலும் நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரோடஸ்ட் பண்ணுறது ரொம்ப சில்லியாக இருந்துச்சு அனிதா மாரி ஓப்பன் கேண்டிடேட் எவ்வளோ வேணால் துப்பிக்கிங்க ஆமானு தலையாட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோஸை பார்த்துருக்க எல்லா நபர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குப்பா தயவுசெய்து அதையும் கிளிக் பண்ணிடுங்கப்பா பா இங்கே பாருங்க சாரிப்பா சாரி